ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் பல பேர் கேட்டிருந்த ஜாவா பைக்கை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவராலாக ரிவ்யூ பார்த்துட்டு அதே சமயம் இந்த ஜாவா பைக்கை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இந்த ஜாவா பைக்கான ஷோரூம் வந்து எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1960 மைசூரில் வந்து இந்த ஜாவா நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்த நிறுவனம் ரோட் கிங், மொனாச்சி, ஜாவா 250 இன்னும் ஒரு சில பைக்கெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்குக்கெல்லாம் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு லாம்பரெட்டா, RD 350, ராயல் என்ஃபீல்டு புல்லட் போன்ற பைக்கெல்லாம் இருந்தது. இவ்வளோ காம்படிஷன் இருந்தும் ஜாவா 250 அப்படின்ற ஒரு பைக் வந்து ரொம்பவும் சூப்பராக விற்பனையாச்சு. இந்த ஜாவா 250 பார்த்தீங்கன்னா 2-ஸ்ட்ரோக் இன்ஜின், 249 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். அந்த காலகட்டத்திலேயே 16.5 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 115 km/h வரைக்கும் போகும் அந்த காலகட்டத்திலேயே. பட் எந்தவித முன்னறிவும் இல்லாமல், ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் 1996 இவங்க வந்து ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க. மறுபடியும் ஜாவா நிறுவனமும் மாருதி நிறுவனமும் இணைஞ்சு கடந்த நவம்பர் 15 ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அது என்னென்னா, நாங்கள் வந்து மாதம் 3 பைக்கை லான்ச் பண்ண போகிறோம். அது என்னென்ன பைக்னா ஜாவா கிளாசிக், ஜாவா 42 மற்றும் ஜாவா பெராக் அப்படின்ற இந்த 3 பைக்கை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மாசான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 பைக்கை பற்றி பார்த்தோம்னா ஜாவா கிளாசிக் மற்றும் ஜாவா 42, இந்த 2 பைக்லையுமே சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கும்பொழுது நம்ம சேர்த்து வச்சே பார்த்துடலாம். இந்த பைக்கில் 293 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் BS6 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 27 பிரேக்காஸ் பவர், மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 28 Nm டார்க். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ராயல் என்ஃபீல்டு 350 பவர் பார்த்தீங்கன்னா 19.8 பிரேக்காஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வைஸ் 28 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த பைக்கில் 27 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சிசி கம்மியாக இருந்தாலும் பிரேக்காஸ் பவர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு 350 விட அதிகமாக இருக்குது. டார்க் பார்த்தீங்கன்னா 2 பைக்லையும் சேமாக தான் இருக்குது. இந்த பைக்கில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பைக்கில் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவும் சூப்பரான விஷயம். அதே சமயம் இந்த பைக்கில் ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தோம்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தோம்னா 6. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோடு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவும் சூப்பரான விஷயம். ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குடைய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ். இந்த பைக்கில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பைக்கில் ட்வின் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்குது. அதாவது 2 சைலன்சர் இந்த பைக்கில் இருக்கும். ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா மற்ற பைக் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாவா கிளாசிக் மொத்தம் 3 கலரில் வருது. இந்த பைக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155,000 வருது. ஜாவா 42 மொத்தம் 6 கலரில் வருது. இந்த பைக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 164,000 வருது. ஜாவா பெராக், இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா 334 சிசி BS6 இன்ஜின் தான், சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இந்த பைக்குடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 30 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 31 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்லையும் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குடைய நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது, ரியர்லியும் டிஸ்க் இருக்குது. ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயும் ட்வின் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் வெளியே வரல. ஸோ இந்த பைக் வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணலை. சரி, இந்த 3 பைக்கில் எந்த பைக் பெஸ்ட்டு அப்படி இல்லை, இந்த 3 பைக்கில் நான் ஏதோ ஒரு பைக்கை வாங்க போகிறேன்னா எந்த பைக்கை வாங்கலாம், எந்த பைக்கை வாங்க வேண்டாம்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பைக் வந்து நம்ம ஈஸியாக குறை சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த பைக் இன்னும் வந்து அதிக இடத்துல லான்ச் ஆகலை. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை வாங்கி ஓட்டலை, டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ப்ரொவைட் பண்ணலை, ஷோரூம்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணலை. இதெல்லாம் பண்ண பிறகு தான் வந்து இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாம்ட்டு நம்ம அட்லீஸ்ட் 1 டைமாக நம்ம ஓட்டி பார்த்துட்டோ இல்லை நேரில் விசிட் பண்ணிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்ல முடியல. பட் இந்த பைக் லான்ச் ஆகி ஒரு சிலருக்கு வரட்டும், யூஸ் ரிவ்யூலாம் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ போட்டு அதில் நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இப்போ நான் அந்த பைக்கை வாங்குறதா இருந்தால் எந்த இடத்துல போய் வாங்குறது, எந்த இடத்துல ஷோரூம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு பார்த்தா, ஜாவா நிறுவனத்திலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது December 18 அல்லது December 19 வந்து நாங்கள் ஷோரூம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா December 20. ஸோ ஷோரூம்ஸ்லாம் ஓப்பன் ஆகி இருக்கணும். அதாவது 29 ஸ்டேட்ஸில் 104 ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அடையார்லேயும், டி நகர்லேயும், அண்ணா நகர்லேயும், தாம்பரம் சானிட்டோரியம்லையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா சிம்மக்கல்லையும், சேலமில் பார்த்தீங்கன்னா மெய்யனூர்லையும், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா காந்தி நகர்லையும், திருச்சியில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்மெண்ட்லையும், நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா கேபி சாலையிலும், திருநெல்வேலியில் திருவனந்தபுரத்துலையும், பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் பகுதியிலையும், இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்து ஷோரூம்ஸ் ஓப்பன் ஆக இருக்குது. உதாரணத்துக்கு நெல்லை, கோவை போன்ற பகுதியிலையும் ஓப்பன் ஆக இருக்குது. இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, எந்தெந்த இடத்துலலாம் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கோ, ஜாவா நிறுவனத்துடைய ஷோரூம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலையோ இல்லை அதுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை அதுக்கு அருகாமையிலே வச்சுருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்குறதுக்கு யாராவது பார்க்க வந்தால் எதிர்க்கிற அந்த ஷோரூமே, அதாவது ஜாவா ஷோரூமையும் பார்க்க வரணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம். இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தை ஜாவா நிறுவனம் அடித்து தூக்குதா, இல்லை ஜாவா நிறுவனத்தை ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அடித்து தூக்குதான்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.